அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரவிந்த் கெஜ்ரிவாலை 3 நாட்கள் சிபிஐ காவலில் விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை இதே வழக்கில் சிபிஐயும் இன்று கைது செய்திருந்தது. இந்த வழக்கில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் கெஜ்ரிவாலை விசாரிப்பதற்காக 5 நாட்கள் சிபிஐ காவல் வழங்க வேண்டும் என்று சிபிஐ சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்திருக்கக்கூடிய நீதிபதி 3 நாட்கள் சிபிஐக்கு காவல் வழங்கி உத்தரவிட்டு இருக்கிறார். இதன் மூலம் இன்று முதல் 3 நாட்களுக்கு கெஜ்ரிவாலை டெல்லி சிபிஐ விசாரிப்பதற்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றமானது அனுமதி வழங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்படுவார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரிய கெஜ்ரிவாலினுடைய மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.